ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் மேஜிக் பற்றி. பிளாக் மேஜிக் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அவங்கவுங்க நம்பிக்கைக்குரிய விஷயம். ஸோ பிளாக் மேஜிக்னா என்ன, அதோட டைப்ஸ் அதை விட்டு பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் மேஜிக்கு அதிக நம்பக்கூடிய நாடுகள் பார்த்திங்கன்னா ரொமேனியா, மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, இந்தோனேஷியா, வெஸ்ட் இண்டீஸ், இன்னும் பல நாடுகள் நம்புறாங்க. ஸோ பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது வந்து பிளாக் ஆர்ட், மிஸ்டீரிசம், நெக்ரோமேனியா, வூடு, சாட்டானிசம், டெமோனிசம், இந்த மாதிரி பல பெயர்களை பிளாக் மேஜிக்கை குறிப்பிடுறாங்க. பொதுவாக பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் தன்னோட கட்டுப்பாடுகள் கொண்டு வரதுக்காக பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு கரும்பு காடுகளில் கொத்தடிமையாக வேலை செய்கிறதுக்காக ஊடு மந்திரிகளை பயன்படுத்தி இறந்து போன மனுஷங்களை இந்த வேலைக்கு பயன்படுத்துவதாக சொல்லப்படுது. இதுக்கு அவங்க பயன்படுத்தின பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஃபர் மீன், கடல் தவளை, அப்புறம் விசைச்செடிகளை பயன்படுத்தி ஒரு பவுடர் மாதிரி செஞ்சு அந்த பவுடரை யூஸ் பண்ணி இறந்து போன மனுஷங்களை தன்னோட வேலைகளுக்காக பயன்படுத்துவதாக கூறப்படுது. ஸோ பிளாக் மேஜிக் டைப்ஸ் என்னென்னு சொன்னாவே ஃபஸ்ட் நம்ம ஞாபகத்துக்குறது பில்லி தான். ஸோ பில்லி அப்படிங்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை குழப்பி கட்டுப்பாட்டு வச்சுக்கு பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூனியம். சூனியம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா மனுஷனை அழிக்க பயன்படுத்துறாங்க. ஸோ இது வந்து முடி, ஆடை, இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி இதை செய்வாங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கோன்னா வசியம். ஸோ வசியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணை கட்டுப்படுத்துவோ, பெண் ஆணை கட்டுப்படுத்துவோ, இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏவல். ஸோ ஏவல் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது விரும்பாத ஒன்றை விரும்ப செய்யறதுக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் செய்வினை. செய்வினை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ப்ராப்ளத்தையும் ஒரு சிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வைப்பு. ஸோ இதுவும் செய்வினை மாதிரி தான், ஆனால் அவங்க இருப்பிடத்திலேயே இதை பயன்படுத்துவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மனோ விஷயம். ஸோ மனோ விஷயம் வந்து பேசியே ஒருத்தவங்களை மயக்கிறதுக்காக இந்த மாதிரியான மெத்தட் பயன்படுத்துறாங்க. யோகா மற்றும் தெய்வ நம்பிக்கை கொண்டவங்களை பிளாக் மேஜிக் எதுவும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க. யோகா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ பிளாக் மேஜிக் அறிவியல் ரீதியாக எந்த அளவுக்கு பாசிபிள் தெரிஞ்சாலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சிக்கிறது உண்மையிலே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஸோ பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருந்தால் அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனல் பற்றின குறைகள் ஏதாவது இருந்தாலும் அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.